Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஸ்பெஷலான ஆட்டு ரத்த பொரியல் தான் செய்ய போகிறோம். ஆட்டு ரத்தம்னு சொன்னாலே சில பேருக்கு பிடிக்காது, ஏன்னா அது ரொம்ப அருகருப்பு போடுவாங்க. அப்படிலாம் பார்க்காதீங்க, இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இதில் இரும்பு சத்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இது வாரத்துக்கு ஒரு முறையாவது சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது. இதுக்கு நான் ஒரு கப்பு ஆட்டு ரத்தம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இப்போ அதை நான் ரெண்டு மூணு தடவை அலசி எடுத்துக்கிறேன், ஏன்னா அதில் ஆட்டு முடியெலாம் இருக்கும், அலசும் போது அது வந்துடும். அதனால தான் நான் ரெண்டு தடவை அலசிக்கிறேன். இப்போ நம்ம ரத்தம் வாங்கிட்டு வரும்போது அதில் உப்பு போட்டு தாங்க கொடுப்பாங்க, அதனால் நம்ம சமைக்கும் போது உப்பு போட தேவையில்லை. இப்போ ரத்தம் வாங்கிட்டு வந்த உடனே செஞ்சிடணுங்க, இல்லைன்னா அது தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை இதிலே போட்டுடலாம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நான் கையாலே பிசைஞ்சிக்கிறேங்க. இப்போ நல்லா பிசைஞ்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் பிசையாதீங்க, பிசைய பிசைய அது தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் ஓரளவு பிசைஞ்சால் போதும், ஒன்று ரெண்டு கட்டி இருக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது. ரொம்ப கூழ் கரைக்கிற மாதிரி கரைச்சி எடுத்துக்காதீங்க, அது நல்லா இருக்காது பார்க்க. இந்தமாரி பிசைஞ்சி எடுத்துக்கோங்க போதும். இப்போ பிசைஞ்சாச்சு, இப்போ நம்ம இதை தாளிச்சிக்கலாம். வாணலில் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சிக்கிறேன். அது கூடவே பொடியாக நறுக்கின வெங்காயம், சின்ன வெங்காயம் தாங்க இதுக்கு நல்லாயிருக்கும். நான் ஒரு 150 கிராம் எடுத்துருக்கிறேன், அதை போட்டு வதக்கிக்கலாம். இது கூடவே நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம், கொஞ்சம் கலர் மாறட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற ரத்தத்தை இதில் ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். ரத்தம் வேகிறதுக்கெலாம் ரொம்ப நேரம் ஆகாதுங்க, ஒரு 10 நிமிஷம் தான். அதுக்குள்ளவே ரத்த பொரியல் ரெடி ஆகிடும். நல்லா கலரி விட்டுக்கலாம். இது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க, இல்லாட்டினா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு தண்ணியெலாம் ஊற்ற வேண்டாங்க, அதில் இருக்கிற தண்ணியே போதும் அது வேகிறதுக்கு. நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும், அதுதான் ரத்தம் நல்லா சுண்டி வரணும். பாருங்கள், ஓரளவு சுண்டி வந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சால்ட் வேணும்னா போட்டுக்கோங்க, எனக்கு தேவைப்படலை, கரெக்டாக இருந்தது. 10 நிமிஷத்துலேயே ஆட்டு ரத்த பொரியல் செஞ்சிடலாங்க. பாருங்கள், ரத்தம் நல்லா சுருண்டு வந்துடுச்சு, அவ்வளோதாங்க. இது ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான ஆட்டு ரத்த பொரியல் ரெடிங்க. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.